சரி, நாங்கள் இன்று செனுஜியோடு சேர்ந்து தான் டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியில் சித்திரம் வரைய போறோம் இல்லையா. செனுஜியோடு சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் பல சித்திரங்களை வரைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரபல்யமாக இருக்கின்றது இன்று. இன்று உங்களுக்கு தெரியும், இது கொரோனா காலம், எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா, பாதுகாப்பா இருக்க வேண்டும், எந்த நேரமும் கை கழுவ வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும். இந்த எல்லாவற்றையும் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே எங்கள் பக்கத்தில் இருப்பவர் கொரோனா உள்ளவராக இருக்கலாம், எனவே கவனமாக இருக்க வேண்டும். அதனால் சானிடைசர் என்பதை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். இன்று நாங்கள் ஒரு போத்தலை தான் வரைய போகிறோம். என்ன போத்தல்? சானிடைசர் போத்தல். சானிடைசர் போத்தலை தான் நாங்கள் இன்று வரைய போகின்றோம். இதனை வரைவதற்கு முன்னர் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், இதனை கூடுதலாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த கல்வி போத்தராதர பரீட்சையிலே இந்த போத்தலாக இருக்க அல்லது பப்பாசி பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு மட்டையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த சுற்றாடலில் இருக்கின்ற பொருட்களை அதனுடைய வடிவமைப்புகளை நாங்கள் அவதானமாக கவனிக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் வரைவோமா இப்போ? சரி, அப்போ நாங்கள் டக்குண்டு வரைவோம். இது ரொம்ப லேசான முறையில் தான் வரைய சொல்லி கொடுக்கின்றோம். இந்த பிளட்டினத்தை பயன்படுத்தி அப்போ நாங்கள் வரைய சொல்லி கொடுங்க. அப்போ வரைவோம் என்ன? ரைட். அப்போ முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க என்ன செய்யலாம். கீழே இருந்தே நாங்கள் வரைவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு ரவுண்ட் போத்தல்ங்கிறதால நாங்கள் அதை இந்த மாதிரி ஒரு சரிவான முறையில் காட்டணுமே. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் சமாந்திரமாக நாங்கள் வரைஞ்சு கொள்ளணும். இந்த தாழ்ட ஓர பகுதி உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கேற்ற மாதிரி வரைங்க. ரைட். இந்த தாளுக்கு சமாந்தரமாக நேர மேலே போங்க. சரியா? இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ என்ன செய்யலாம், இந்த கோட்டை இந்த இடத்துக்கிட்ட இருந்து பாருங்கள், இந்த மாதிரி கீழ் நோக்கி அந்த சரிவாக கோட்டை வரைஞ்சு கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துக்கிட்டங்க பாருங்கள், அதை மேல் நோக்கி இந்த மாதிரி சரிவாக இந்த பக்கத்தாலையும் இந்த மாதிரி சரிவாக கொண்டு போகணும். ரைட். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த மூடியை நாங்கள் இந்த மாதிரி காட்டுவோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், சரி, இந்த நுனிப்பகுதி பொட்டில்ட அந்த கழுத்து பகுதி என்ன பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பகுதியை தான் நாங்கள் வரைகிறோம். இந்த இடத்துக்கிட்டையும் ரவுண்டாக நாங்கள் கொண்டு வரணும். அந்த கோடுகள் எப்படி இருக்க போகுது பாருங்கள். இப்போ இன்னொரு கண் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் உள்ளுக்க இந்த மாதிரி ஒரு கோட்டை கீறி இந்த மாதிரி இன்னொருக்காவும் சரியா வட்டமாக கீறி கொள்ளணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு வட்டத்தை நாங்கள் கீறி கொள்ளணும், ஓவல் மாதிரி இருக்கணும் மேல் ஷேப். சரியா? சரி, ரொம்ப லேசி இது. எல்லோரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை பார்த்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டார்க் பண்ணி கொள்ளுவோம். சரியா? இந்த மாதிரி நாங்கள் லேசான முறையில் வரைஞ்சு கொள்ளலாம். சரி, அதுக்கடுத்ததா இப்போ இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுற பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன, அதுவும் கூட இந்த மாதிரி என்னவாக இருக்கும், வட்டமாக தான் இருக்கும். ரைட். அதையும் இந்த மாதிரி என்ன சொல்கிறோம், நாங்கள் காட்டுறோம். அந்த ஸ்ப்ரே பண்ணுற பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன, இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இடத்துக்கிட்டையும் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்போ அந்த வடிவமைப்பையும் நாங்கள் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த கீழ்ப்பகுதி பாருங்கள், பாட்டில்ட அதை கொஞ்சம் டார்க் பண்ணி கொள்வோம். சரிதானே? இப்போ இங்கனைக்கு லேபிள் ஒன்றை நாங்கள் போடுவோமா பாருங்க. இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன லேபிளில், அதைத்தான் நாங்கள் இங்கனைக்கு காட்டுறோம்.
சரிதானே? இப்போ இதுக்கு வேணும்டா நாங்கள் ஒரு வட்டத்தை இந்த மாதிரி கீறி அந்த அந்த கொரோனாட சின்னம் என்ன கிருமிட சின்னத்தை இப்படித்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் இந்த மாதிரி வரைஞ்சி காட்டுவோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு லைனை நாங்கள் போட்டுக்கொள்வோம். அப்போ நாங்கள் வரைஞ்சிட்டோம் இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இதை நிறந்திட்டலாம். இப்போ நாங்கள் நிறந்திட்டுவோம். நிறந்திட்டுவோம். சரி, பாருங்க பார்ப்போம் எப்படி நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம், நிறந்துட்டிருக்கிறோம் சொல்லி. இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான ஒன்று இல்லை, இலகுவான முறையில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறது, இப்படி எல்லா விஷயங்களையும் முதல்ல நாங்கள் அவதானிக்கணும். நாங்கள் எப்பயுமே சொல்கிற விஷயம்தான் பார்த்து கொண்டிருந்து வரைகிறது இருக்குது, அடுத்தது கிரகிச்சு வரைகிறது என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதனால் ரெண்டு முறைகளையும் நாங்கள் ட்ரை பண்ணலாம். அதிலும் கூட இந்த இயற்கையிலே அன்றாடம் எங்களை சுற்றி இருக்கின்ற பொருட்களை நாங்கள் கூடுதலாக பார்க்க வேண்டும், பார்த்து வரையலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் பாய்.